நற்றிணையின் வெற்றிப்படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி எஸ் மித்ரா. நான் திருச்சின்னசாமி ஐயா உதவி பெறும் நடுநிலை பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன். தாய் தமிழே என் முதல் பேச்சு, அந்த தனி சிற்பே என் உயிர் மூச்சு. இப்பொழுது தமிழே அந்த உயிர் மூச்சு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாட்டு கெனப்புலவர் பாரதி. ஆனால் இப்பொழுதெல்லாம் தமிழில் பேசுதலே தலைப்புடிவென நினைத்தான் அந்நிய மொழிகளை கலந்து பேசி அலட்டிக் கொள்கிறோம். தாயை மம்மி என்பதும் தந்தையை டேடி என்பதும் இரவை நைட் என்பதும் இன்னுயிர் தமிழை இகழ்தல் என்பதை உணர்ந்திட வேண்டும். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பதை நாம் மறக்கக்கூடாது. தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் என்பது தமிழெங்கள் உயிருக்கும் ஏர் என்பதை நாம் உலகெல்லாம் பறைசாற்ற வேண்டும். எழில் மிகுந்த தமிழை, ஏற்றம் தரும் தமிழை மனதில் எண்ணி மகிழ்ந்திட வேண்டும். அந்த காலத்திலேயே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்க என்றார் நம் முண்டாசு கவி. அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புதான். உலக மொழிகளில் எல்லாம் மொழி பெயர்க்கப்பட்ட ஒரே நூல் என்றால் அது நம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளே. அதுவே உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. இதனையே ஔவையார் அணுவை துளைத்திய கடலை புகட்டி குறுக தெரிந்து குரல் என்றான். வெறும் ஏடுகளில் படித்தல் என்பது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதது என எண்ணிவிடக்கூடாது. அன்னை தமிழை அறியாதவனே அன்பை அறியாதவன் இன்பத் தமிழின் சுவை அறியாதவன் இனிக்கும் தேனின் சுவை அறியாதவன். எனவே அந்நிய மொழி ஆதிக்கத்தை அடியோடு அறிந்திட வேண்டும். தன்னை படித்தவனை யார் தடுத்தாலும் விட்டுவிடு. ஆனால் தன் தாய்மொழியை படித்தவனை அவன் தாய் தடுத்தாலும் விடாதே. தமிழில் முடியாததும் தமிழால் முடியாததும் ஏதுமில்லை. நாடும் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை நக்களித்தேனே. நாடும் மொழியும் நமது இரு கண்கள். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தாய்மொழி சிறந்த வேறு மொழியும் இல்லை. எந்த தாய் தமிழே இந்த உயிர் மூச்சு. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி. வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம்.